அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், தொடர் 1276. இன்று திருக்குறானில் 4வது சூராவில் 32வது வசனத்தையும் அதனுடைய பொருளையும் அதில் கூறப்பட்டிருக்கிற சில விளக்கத்தையும் நாம் பார்க்க இருக்கோம். இன்றைக்கு தலைப்பு, பேராசை கொள்ள வேண்டாம், அது பெரும் நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தும். அல்ல, நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்தி வாழணும். எது நமக்கு வேணும்னு ஆசைப்படுதோமோ அதை கடுமையாக முயற்சி செய்யணும். அது கிடைக்கணும்னு அல்லாட்ட துவா செய்யணும். ஆனால் இன்னொரு மனுஷன்கிட்ட இருக்கிறது அவன்கிட்ட இல்லாமல் போய் அது எனக்கு வேணும், அவன்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு வேணும், அதே நேரத்தில் அவன்கிட்டையும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறது பேராசை. இப்படி ஆசைப்படுவதை மார்க்கம் அனுமதிக்கலை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சில விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேராசைப்படலாம். ஒருத்தர் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்கிறாரு, ஆனால் அவர் ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக தர்மம் செய்தார், நல்ல ஜக்காத்து கொடுக்குறாரு, நல்ல காரியங்கள் நிறைய செய்தார். ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இது மாதிரி அல்லாஹ் எனக்கும் வசதி வாய்ப்பை தந்தால் நானும் இந்த மாதிரி நல்ல காரியம் செய்வேன் அப்படின்னு ஆசைப்படலாம். ஒருவருக்கு ரப்பு நல்ல கல்வியை கொடுத்துருந்தான், நல்ல பயான் செய்கிற ஆற்றல் இருந்தது, குரானுக்கு நல்ல விளக்கம் சொல்கிற பண்பு இருந்தது. அதை வைத்து அவர் பிற மக்களுக்கு சொல்லி கொடுத்தார், தான் கற்றதை பிறர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். ஏராளமான நபர்கள் அவர்கிட்ட கல்வி கற்று பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி நானும் கல்வி கற்று, பிரயோஜனமான கல்வியை கற்று பிறர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறது, ஆசை கொள்வது, இதையெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கு. ஆனால் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஒருவருடைய பொருளாதாரம், அவனுக்கு இருக்க பொருள் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா நிலைமையே வேறு, நான் என்னெல்லாம் சாதிச்சிருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதும், அவங்கிட்ட இருக்கிற அந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுருந்தோம்னா நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தை, அது சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அது நடந்தே தீரும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல தத்த மன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பாவ்தக்கும் அலா பாவ். அல்லாஹ் அவங்க எல்லாத்தையும், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சரிசமமாக படைக்கலை, ஒரு ஏற்றத்தாழ்வோடு படைச்சிருக்கான். சிலர்கள் அழகாக இருப்பாங்க, சிலர்கள் அழகில் குறைவாக இருப்பாங்க, சிலர்கள் வெள்ளையாக இருப்பாங்க, சிலர்கள் கருப்பாக இருப்பாங்க, சிலர்கள் பணம் படைத்தவர்களாக இருப்பாங்க, சிலர்கள் ஏழைகளாக இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். உங்களில் யாருக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கோ அது இல்லாதவங்க கொடுக்கப்பட்டிருக்கவனை பார்த்து ரொம்ப ஆசை கொள்ளாத. லிரிஜாலி நசீபம் மிம்மக்தசபு வலிநிசாயி நசீபம் மிம்மக்தசபுன, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்குன்னு எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். வசாலுல்லாஹ மின் ஃபல்லிஹி, இந்த துனியாவில் உங்களுக்கு சிறப்புகள் வேணும், வெகுமதிகள் வேணும், பொருளாதாரம் வேணும், வீடு வாசல் வேணும், நல்ல மனைவி மக்கள் வேணும்னு நீ எதிர்பார்க்கினா அல்லாட்ட கேளு. இன் அல்லாஹ கான பிகுல்லி ஷையின் அலீமா, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறது, வெளியில் வச்சிருக்கிறது, நம்ம சொன்னது சொல்லாதது நினச்சது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த வசனம் இறங்க காரணம் என்னென்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சிலர்கள் போய், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் போருக்கு போகிறாங்க, ஆனால் நாங்கள் பெண்கள்லாம் போருக்கு போக முடியலை, அதே மாதிரி சொத்துக்களை பாக பிரிவினை பண்ணும்போது ஆண்களுக்கு ரெண்டு பங்கு இருக்குது, எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, இப்போ இப்படியெல்லாம் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குதே, எங்களுக்கு இதிலெல்லாம் முழுமையான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது தான், அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ அதை பொருந்திக்கோங்க, இதில் எதுக்கு நீங்கள் தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத தர்க்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
அவங்கவுங்க செஞ்சுருக்கிறதுக்கு கூறிய கூலியை அல்லாஹ் தந்துடுவான். அல்லாஹ் ஒரு சட்டத்தை தந்ததும் அதில் ஏதோ ஹயர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொருத்திக்கோங்க அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இந்த குர்ஆனுடைய வசனத்தில் பார்க்க முடிகிறது. ஆக மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த சூழ்நிலைகளிலேயும் பேராசைகள் நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. அது ஆபத்தானது, அபாயகரமானது, நம்முடைய நன்மைகளை பாழாக்கக்கூடிய ஒன்று. கடுமையாக உழைக்க வேண்டும், அதே நேரத்தில் நாம் துனியாவில் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காக உழைக்கணும். ஆனால் பிறர்களை பார்த்து புழுங்கி கொண்டு பேராசை கொண்டு அவனுக்கு எப்படி எப்படி பணம் வருது, என்ன மாதிரி தானே அவனும் வேலைக்கு போகிறான்னு அவனை பற்றி அடுத்தவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு தன்னை மறந்து விடக்கூடாது. அவரவர்கள் அல்லாஹ் எது நாடி இருக்கிறானோ அது அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதை அறிந்து புரிந்து நடங்கள். அல்லாட்ட கேளுங்கய்யா, அல்லாஹ் எனக்கு ஒரு ரூபா கிடைச்சாலும் அதில் பறக்கத்தை கொடு, அபிவிருத்தியை கொடு, நோய் நொடியிலிருந்து எங்களை பாதுகாத்துரு. தமக்கு மேலே இருக்கக்கூடிய வசதியான மனிதர்களை பார்த்து புழுங்கிக்கிட்டே இருக்காமல், போராமப்பட்டுக்கிட்டே இருக்காமல், நமக்கு கீழே எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களை கண்டு அவர்களை விட அல்லாஹ் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறானே அப்படின்னு நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். ரப்புல் ஆலமீன் இது மாதிரியான பேராசைகளில் இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.